Hi students, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல 6th chapter பார்த்தோம். இருக்கக்கூடிய ரெண்டு டீடைல் அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் டீடைல் பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னா யூனிட் நம்பர் 4 எலக்ட்ரிசிட்டி. சோ இந்த சாப்டர் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 டீடைல் ஆன்சர் தான் பார்க்க போறோம். சோ எலக்ட்ரிசிட்டி எல்லாது தெரிஞ்சிருக்கு. இந்த லெசன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்டதா, ரெசிஸ்டர்ஸ், பேரலர், எலக்ட்ரிக் சர்க்கியூட், பல்பு, எல்இடி டிவி பல்பு, அதை பற்றின தான் இந்த சாப்டர் ஃபுல்லாமே. ஸோ இந்த சாப்டர் இருக்கக்கூடிய ரெண்டு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் தான் வந்துட்டு இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். என்ன டீட்டெயில்னு பாருங்கள். பேஜ் நம்பர் 57 இருக்க குவஸ்டின்ஸ் என்ன டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டீட்டெயிலும் தேர்ட் டீட்டெயிலும் தான் இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் எ சர்க்கியூட் டயக்ராம் டிரைவ் த ஃபார்முலா ஆஃப் த ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 3 ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் இன் பேரலல். ஸோ சர்க்கியூட் டயக்ராமோட ஹெல்ப்னால நம்ம என்ன டிரைவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் 3 ரெசிஸ்டன்ஸை சீரீஸாகவும் பேரலாகவும் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது அதோட ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இது ஃபஸ்ட் க்வெஸ்டின். தேர்ட் க்வெஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஸோ ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அதில் அந்த லா பற்றி அந்த லாவை நம்ம எழுதணும். இது ஃபஸ்ட் சப் டிவிஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா, அன் அலாய் ஆஃப் நிக்கல் அண்ட் குரோமியம் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஏ ஹீட்டிங் எலமெண்ட், வை? ஏன் வந்துட்டு நிக்கல் அண்ட் குரோமியத்தோட அலாயை வந்துட்டு நம்ம ஹீட்டிங் எலமெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. இது செகண்ட் சப் டிவிஷன். தேர்ட் பார்த்தீங்கன்னா, ஹவு டஸ் ஏ ஃபியூஸ் ஒயர் ப்ரொடெக்ட் தி எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். ஸோ எப்படி வந்துட்டு ஒரு ஃபியூஸ் ஒயர் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இது தேர்ட் சப்டிவிஷன். ஸோ இந்த மூணு சப்டிவிஷன் இருக்குது தேர்ட் டீட்டெயிலில். ஸோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு இந்த ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டீட்டெயில் பார்த்துடலாம். பாருங்கள், வித் த ஹெல்ப் ஆஃப் ஏ சர்க்கியூட் டயக்ராம் டிரைவ் த ஃபார்முலா ஆஃப் த ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ 3 ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். ஸோ 3 ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு பேரலல் சீரீஸ்லேயும் பேரலாகவும் சீரீஸ்லேயும் கனெக்ட் பண்ணும்போது அதோட ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன இருக்கோ அதை வந்துட்டு டிரைவ் பண்ணணும். நாம இதான் ஃபஸ்ட் க்வெஸ்டின். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 47 ஸ்டார்ட் ஆகி 49 வரைக்கும் இருக்குது. பாருங்கள், பேஜ் நம்பர் 47 ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ்னு இருக்கு பாருங்கள், அந்த ஹெட்டிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு சீரீஸில் நம்ம கனெக்ட் பண்ணும்போது என்ன நமக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கிடைக்குதுன்னு பாருங்கள். எ சீரீஸ் சர்க்கியூட் கனெக்ட்ஸ் த காம்பனன்ட்ஸ் ஒன் ஆஃப்டர் த அதர் டு ஃபார்ம் எ சிங்கிள் லூப். ஸோ ஒரு சீரியஸ் சர்க்கியூட்டில் அதில் காம்பனன்ட்ஸை எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதான் சொல்கிறாங்க ஒன் ஆஃப்டர் த அதர், ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், சீரீஸில் ரெசிஸ்டர்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஒன் ஆஃப்டர் அனதரா. ஃபஸ்ட் ஆர் ரெசிஸ்டர், ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஒரே லைனில் வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு சிங்கிள் லூப் அது ஃபார்ம் ஆயிருக்கு. எ சீரீஸ் சர்க்கியூட் ஹேஸ் ஒன்லி ஒன் லூப் த்ரூ விச் த கரண்ட் கேன் பாஸ். ஸோ சீரீஸ் சர்க்கியூட்டில் ஒரே ஒரு லூப்பு தான் இருக்கும், அந்த ஒரு லூப்பில் மட்டும்தான் வந்துட்டு கரண்ட் வந்துட்டு பாஸ் ஆகும். இஃப் த சர்க்கியூட் இஸ் இன்டரப்டட் அட் எனி பாயிண்ட் இன் த லூப், நோ கரண்ட் கேன் பாஸ் த்ரூ த சர்க்கியூட் அண்ட் ஹென்ஸ் நோ எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் கனெக்டட் இன் த சர்க்கியூட் வில் ஒர்க். ஸோ இதான் வந்துட்டு லூப். இந்த லூப்பில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா கூட இந்த ஃபுல் லூப்புக்கு பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்துட்டு பாஸ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே கரண்ட் இந்த வழியாக பாஸ் ஆகுதுன்னு வைங்க, இங்கே ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏதாச்சும் சப்ஸ்டன்ஸ்னால இந்த ஒயர் இங்கே கட் ஆகிடுச்சுன்னு வைங்க, எந்த ரெசிஸ்டன்ஸுக்குமே, இந்த மூணு ரெசிஸ்டன்ஸுக்குமே வந்துட்டு கரண்ட் வந்துட்டு பாஸ் ஆகாது. ஸோ அப்படி பாஸ் ஆகாமல் இருக்க, பாஸ் ஆகலை அப்படின்னா அது கூட கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அப்ளையன்சஸ், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸும் ஒர்க் ஆகாது. சீரீஸ் சர்க்கியூட்ஸ் ஆர் காமன்லி யூஸ்ட் இன் டிவைசஸ் சச் அஸ் ஃப்ளாஷ் லைட்ஸ். ஸோ சீரீஸ் சர்க்கியூட்டை காமனாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ் லைட்டில் இருக்குல்ல அங்கெல்லாம் வந்துட்டு இந்த சீரீஸ் சர்க்கியூட்டை யூஸ் பண்ணுவாங்க. தஸ் இஃப் த ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் என் டு என் ஸோ தட் த சேம் கரண்ட் பாசஸ் த்ரூ ஈச் ஆஃப் தேம் தென் தே ஆர் செட் டு பி கனெக்டட் இன் சீரீஸ். ஸோ நம்ம எப்போ ரெசிஸ்டர்ஸை வந்துட்டு சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருப்போம்னு சொல்லுவோன்னா, ரெசிஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு ரெண்டுக்கும் இன்னொரு ரெண்டுலேயும் கனெக்ட் ஆகிருக்கும். அதான் சொல்கிறாங்க
If the resistors are connected end to end, ஒவ்வொரு எண்டில் கனெக்ட் ஆயிருக்கு, so that the same current through each of them, so வந்து ஒரே கரண்ட் தான் வந்துட்டு ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் பாஸ் ஆகும். அப்போ நம்ம அதை என்ன சொல்லியிருப்போம்னு சொல்கிறீங்கன்னா, ரெசிஸ்டர்ஸ் வந்துட்டு சீரீஸில் வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சீரீஸ் சர்க்கியூட்டில் வந்துட்டு இருக்கக்கூடிய மூணு ரெசிஸ்டர்ஸ், நம்ம எவ்வளோ ரெசிஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஒரே சிங்கிள் ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று தான் வந்துட்டு அதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது கனெக்ட் பண்ணி ஒரு லூப், சிங்கிள் லூப்பை ஃபார்ம் பண்ணும். இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரே ஒரு இந்த ஒரு லூப் வழியாக தான் வந்துட்டு கரண்ட் வந்துட்டு பாஸ் ஆகும். சப்போஸ் இந்த லூப்பில் ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் ஏதாச்சும் கரண்ட்டுக்கு வந்துட்டு கரண்ட் பாஸ் ஆகிறது கட் ஆச்சுன்னா, எல்லா ரெசிஸ்டர்ஸில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டும் வந்துட்டு கட் ஆகிடும். ஸோ ரெசிஸ்டர்ஸில் வந்துட்டு ஏதாச்சும் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸை கனெக்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஸோ பாருங்கள், லெட் த்ரீ ரெசிஸ்டன்ஸ் R1, R2 அண்ட் R3 பி கனெக்டட் இன் சீரீஸ். ஸோ வந்துட்டு த்ரீ ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம், R1, R2, R3 சொல்லிட்டு த்ரீ ரெசிஸ்டன்ஸில் எடுத்திருக்கோம். எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம், சீரீஸாக வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். லெட் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தெம் பி I. ஸோ இதில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, I கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா, த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்சஸ் V1, V2 அண்ட் V3 அக்ராஸ் R1, R2 அண்ட் R3 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ ஓம்ஸில் அப்படி இதில் க்ராஸ் ஆகக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா V1, V2 அண்ட் V3. ஸோ ஓம்ஸ்லாவோட ஃபார்முலா என்னென்னு சொல்லுங்கள், ஓம்ஸ்லாவோட ஃபார்முலா வந்துட்டு V=IR1. ஸோ ஓம்ஸில் அப்படி எப்படி எழுதலாம், V1=I கரண்ட், R1 அப்படிங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், நெக்ஸ்ட்டு V2=I அப்படிங்கிறது வந்துட்டு, ஏன்னா வந்துட்டு இங்கே மூணு ரெசிஸ்டன்ஸுக்கும் ஒரே கரண்ட்டு தான் பாஸ் ஆகுது, அதை தான் நம்ம வந்து I-னு மட்டும் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ V2=IR2, V3=IR3. ஸோ இதை வந்துட்டு ஓம்ஸில் அப்படி எழுதுகிறோம். ஸோ ஒவ்வொரு ஈக்குவேஷன் என்ன எடுத்துக்கணும், ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3, த சம் ஆஃப் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்சஸ் அக்ராஸ் த எண்ட்ஸ் ஆஃப் ஈச் ரெசிஸ்டர் இஸ் கிவன் பை. ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதாவது வந்துட்டு ஒவ்வொரு ரெசிஸ்டர்ஸுக்கு அக்ராஸ் கடந்து போகக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன சம் ஆட் பண்ணும். அப்போ V=V1+V2+V3. அப்போ V1=V1+V2+V3. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த ஈக்குவேஷன் என்ன, V1=IR1. அப்போ V1க்கு பதிலாக IR1, V2க்கு பதிலாக IR2, V3க்கு பதிலாக IR3 எழுதுகிறோம். ஸோ இதை வந்துட்டு என்ன ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம், ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கிறோம். த எஃபெக்டிவ் ரெசிஸ்டர் இஸ் எ சிங்கிள் ரெசிஸ்டர் விச் கேன் ரீப்ளேஸ் த ரெசிஸ்டர்ஸ் எஃபெக்டிவ்லி ஸோ ஆஸ் டு அலோ த சேம் கரண்ட் த்ரூ த எலக்ட்ரிக் சர்க்யூட். லெட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சீரீஸ் காம்பினேஷன் ஆஃப் த ரெசிஸ்டர்ஸ் பி RS. அதாவது வந்துட்டு அது வந்துட்டு ஒவ்வொரு ரெசிஸ்டர்ஸ்லேயும் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்துட்டு ஒரே கரண்ட் தான், அதை சொல்கிறாங்க. விச் கேன் ரீப்ளேஸ் த ரெசிஸ்டர்ஸ் எஃபெக்ட்லி ஸோ ஆஸ் டு அலோ த சேம் கரண்ட் த்ரூ த எலக்ட்ரிக் சர்க்யூட். அந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் ஒவ்வொரு ரெசிஸ்டர்ஸுக்கும் எவ்வளோ கரண்ட், ஒரே கரண்ட்டு தான் வந்துட்டு பாஸ் ஆகும். அப்போ ஒரு சீரீஸ் காம்பினேஷனோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸை நம்ம என்னவா எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, RS எடுத்துருக்கோம். அப்போ V=IRS. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், V=IRS, இந்த ஈக்குவேஷன் 4க்கில் V-க்கு பதிலாக IRS-ஐ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ IRS=IR1, IR2+IR3. ஸோ இதில் எல்லாத்துலேயும் ஐ காமனாக இருக்குது, காமனாக வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ RS=R1+R2+R3. தஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் வென் எ நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் தயர் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். அதாவது வந்துட்டு ஒரு ரெசிஸ்டர்ஸ் வந்துட்டு சீரீஸில் கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதோட ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இல்லாட்டி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, சம் மூணோட ரெசிஸ்டன்ஸும் சேர்ந்தது தான் வந்துட்டு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். வென் என் ரெசிஸ்டர்ஸ் ஆஃப் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் தென் த ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ஆர். சப்போஸ் என் ரெசிஸ்டார்ஸை வந்துட்டு
ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் ஆரில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், என்ஆராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்துட்டு சீரீஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். எ பேரலல் சர்க்கியூட் ஹேஸ் டூ ஆர் மோர் லூப்ஸ் விச் இன் விச் கரண்ட் கேன் பாஸ். ஸோ வந்துட்டு சீரீஸ் சர்க்கியூட்டில் ஒரே ஒரு லூப் தான் இருந்தது, ஆனால் பேரலல் சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா டூ ஆர் மோர் லூப்ஸ், ஸோ ரெண்டுக்கு இல்லாட்டி அதுக்கு மேலே லூப்ஸ் வந்துட்டு இருக்கும். இஃப் த சர்க்கியூட் இஸ் டிஸ்கனெக்டட் இன் ஒன் ஆஃப் த லூப்ஸ் தென் த கரண்ட் கேன் ஸ்டில் பாஸ் த்ரூ த அதர் லூப்ஸ். ஸோ சப்போஸ் ஏதாச்சும் ஒரு லூப்பில் கரண்ட்டு பாஸ் ஆகிறது கட் ஆனாலும் மற்ற லூப்ஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு கரண்ட் வந்துட்டு பாஸ் ஆகும். The wiring in a house consists of the parallel circuits. ஸோ நம்ம ஹவுசஸ்லாம் இருக்குல்ல ஒயரிங் பண்ணுற நம்ம வீட்லலாம் இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம பேரலல் சர்க்கியூட் தான் பண்ணுவோம். ஸோ இதான் பாருங்கள் பேரலல் சர்க்கியூட். ஸோ சீரீஸ் அண்ட் பேரலல் சர்க்கியூட் ரெண்டுக்குமே டயக்ராம் வந்துட்டு கம்பல்சரியாக போடணும். பாருங்கள் இதான் வந்துட்டு பேரலல் சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கன்சிடர் த்ரீ ரெசிஸ்டர்ஸ் R1, R2 அண்ட் R3 ஆர் கனெக்டட் அக்ராஸ் டூ காமன் பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி. ஸோ த்ரீ ரெசிஸ்டர்ஸ் அதாவது R1, R2, R3 வந்துட்டு வச்சுக்கிறோம். அது எப்படி கனெக்ட் ஆகிருக்கு பாயிண்ட், அதாவது வந்துட்டு ரெண்டு பாயிண்ட் ஏ அண்ட் பிக்கு A1B காமன் பாயிண்ட்டாக வச்சு இப்படி பேரலாக வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கு. த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டன்ஸ் இன் த சேம் அண்ட் ஈக்குவல் டு த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பேரலல் ரெசிஸ்டர்ஸில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் மூணுத்துக்கு இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வி வந்துட்டு சேமாக இருக்கும், ஆனால் கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்துட்டு மாறும். அதான் சொல்கிறாங்க திஸ் இஸ் மெஷர்ட் யூஸிங் வோல்ட் மீட்டர். த கரண்ட் ஐ அரைவிங் அட் ஏ டிவைட்ஸ் இன்டு த்ரீ பிரான்ச்சஸ் I1, I2 அண்ட் I3 பாசிங் த்ரூ R1, R2 அண்ட் R3. ஸோ ஏ கிட்ட அரைவாகக்கூடிய கரண்ட் வந்துட்டு இதான் பாயிண்ட்டே, இது பாயிண்ட் பி. ஸோ ஏ கிட்ட வந்த ஏ பாயிண்ட் கிட்ட வந்து அரைவாகக்கூடிய கரண்ட் வந்துட்டு த்ரீ பிரான்ச்சஸாக பிரியுது. பிரிஞ்சு ஒவ்வொரு பிரான்ச்லேயும் ஒவ்வொரு கரண்ட் வந்துட்டு பாஸ் ஆகுது. அந்த கரண்ட்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா I1, I2 அண்ட் I3. ஸோ அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா படி என்ன, வி இஸ் ஈக்குவல் டு IR1ஆ. அப்போ I இஸ் ஈக்குவல் டு V/R1, I2 இஸ் ஈக்குவல் டு V/R2, I3 இஸ் ஈக்குவல் டு V/R3. த டோட்டல் கரண்ட் த்ரூ த சர்க்கியூட். ஸோ வந்துட்டு டோட்டலாக இந்த சர்க்கியூட்டில் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு கேட்டோன்னா எப்படி ஆட் பண்ணுவோம், இந்த மூணு ரெசிஸ்டர்ஸ்லேயும் வந்துட்டு பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் ஆட் பண்ணுவோம். அப்போ I இஸ் ஈக்குவல் டு I1 + I2 + I3. ஸோ I1க்கு நம்ம என்ன எழுதலாம் V/R1 + V/R2 + V/R3. லெட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பேரலல் காம்பினேஷன் ஆஃப் த ரெசிஸ்டர்ஸ் பி ஆர்பி. ஸோ இங்கே எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன பேரலல் காம்பினேஷனில் ஆர்பி. அப்போ I இஸ் ஈக்குவல் டு V/RP. ஸோ வந்துட்டு ஐக்கு பதிலாக என்ன எழுதலாம், V/RP எழுதலாமா. அப்போ V/RP இஸ் ஈக்குவல் டு V/R1 + V/R2 + V/R3. ஸோ இப்போ வந்துட்டு எல்லா வியூ கேன்சல் ஆகும். அப்போ எப்படின்னா இங்கே வியை காமனாக எடுக்கும்போது 1/R1, 1/R2, 1/R3 வரும். ஸோ டினாமினேட்டர் நியூமினேட்டர் கேன்சல் ஆகிடும். அப்போ 1/RP இஸ் ஈக்குவல் டு 1/R1 + 1/R2 + 1/R3. Thus, when a number of resistors are connected in parallel, the sum of the reciprocal of the individual resistance is equal to the reciprocal of the effective equivalent resistance. So, வந்துட்டு resistors வந்துட்டு நம்ம parallel-ல connect பண்ணும்போது the sum of reciprocals, ஒவ்வொரு individual resistance-ஓட ரெசிப்ரோக்கல் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். வென் என் ரெசிஸ்டர்ஸ் ஆஃப் த ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல் தென் த ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் R/N. சப்போஸ் என் ரெசிஸ்டர்ஸை வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோடய ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குன்னா R/N இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதாக வந்துட்டு சீரீஸ் கனெக்டட் இன் ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் பேரலல்.
So first detail la vandu parallel and series la resistance connect aagumbodhu adoda effective resistance ennava irukku appdin solli ketirundanga andha question nama paathutom. So idha first detail oda answer. Next paarenga third detail, state joules law of heating. First substitution enna joules law of heating state eludhanum. Next second one is an alloy of nickel and chromium is used as a heating element, why? Yen vandu निकल अंड क्रोमियतोड अलॉय वंदुट्टु हीटिंग एलिमेंटा नाम यूस पण्रोम अप्पडिनु केक्रांग. सेकंड सब्स्टिट्यूशन थर्ड पातिंगना हाउ डस ए फ्यूज वायर प्रोटेक्ट इलेक्ट्रिकल अप्लायंसेस. एप्पडि वंदुट्टु ओरु फ्यूज वायर वंदुट्टु इलेक्ट्रिकल अप्लायंसेस प्रोटेक्ट पण्णुदु अप्पडिनु केक्रांग. इदु थर्ड सब्स्टिट्यूशन. सो फर्स्ट क्वेश्चन सेकंड क्वेश्चन थर्ड क्वेश्चन इंद मूणुमे पेज 50 अंड 51 ल दा इरुक्कु. So first state joules law of heating. In the answer pathina page number 50 la irukku. Parunga page number 50 la joules law of heating states that heat produced in any resistor. So joules law of heating enna solluna or resistor la produce aagakoodiya heat vandu எதுக்கு டைரக்டா இருக்கும் பாருங்க. H is equal to I square RT. இது தான் வந்துட்டு joules law ஓட formula. So H அப்படிங்கிறது வந்துட்டு heat produced, Iங்கிறது current, Rங்கிறது resistance, Tங்கிறது வந்துட்டு time. So joules law of heating states that heat produced in any resistor is directly proportional to square of the current passing through the resistor. First என்ன और हीट वो एंत रेसिस्टर प्रोड्यूस आनाटा प्रोपोर्शनल पाती करंट स्क्वायर करंट अंत रेसिस्टर पास स्क्वायर ऑफ द करंट जूल्स लॉ स्टेट्स दैट हीट प्रोड्यूस्ड इन एनी रेसिस्टर इज डायरेक्टली प्रोपोर्शनल टू द स्क्वायर ऑफ द करंट पासिंग थ्रू द रेसिस्टर. इत फर्स्ट पॉइंट. Second parunga joules law of heating states that heat produced in any resistor is directly proportional to the resistance of the resistor and the resistor la irukkakoodiya resistance ku direct ah irukku. Idu second point. Third parunga joules law of heating states that heat produced in any resistor is directly proportional to the time for which the current is passing through the resistor. So எதுக்கு டைரக்டா இருக்கு அந்த ரெசிஸ்டர்ல கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய டைமுக்கு வந்துட்டு டைரக்டா இருக்கு அப்படினு சொல்றாங்க. So இதா வந்துட்டு ஜூல்ஸ் லா. So ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் ஸ்டேட்ஸ் தட் ஹீட் ப்ரொடியூஸ்ட் இன் எனி ரெசிஸ்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட் ஆஃப் த ரெசிஸ்டர் and is directly proportional to the resistance of the resistor and is directly proportional to the time of which the current is passing through the resistor. So idha first question. Next yeah vandu chromium and nickel oda alloy vandu heating element ah nam use pandrana adukku three reasons irukku. Adukku high resistivity irukku. அதே மாதிரி அதுக்கு ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கு. அது ஈஸியா வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகாது. சோ இந்த 3 பாயிண்ட்ஸ்னால தான் நாம குரோமியம் அண்ட் நிக்கல் அலாய் வந்துட்டு ஹீட்டிங் எலிமெண்டா யூஸ் பண்றதா சொல்றாங்க. இட் ஹஸ் ஹை ரெசிஸ்டிவிட்டி, இட் ஹஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் இட் இஸ் நாட் ஈஸிலி ஆக்சிடைஸ்டு. நெக்ஸ்ட் பாருங்க எப்படி வந்துட்டு ஃபியூஸ் வயர் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுது. The fuse wire is connected in series in an electric circuit. So fuse wire eppadi connect a irukku series la vandu connect a irukku or electric circuit la. When large current passes through the circuit the fuse wire melts due to joules law of heating effect and hence the circuit disconnected. Suppose or a large amount of current vandu and the circuit la pass aagumbodhu அந்த ஃபியூஸ் வயர் மெல்ட் ஆகிடும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட்னால அந்த லால சொல்கிற மாதிரி அந்த ஒயர் வந்துட்டு மெல்ட் ஆகும்போது அந்த சர்க்கியூட் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய சர்க்கியூட் வந்துட்டு டிஸ்கனெக்ட் ஆகிடும். தேர்ஃபோர் சர்க்கியூட் அந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் ஆர் சேவ்டு ஃப்ரம் எனி டேமேஜ். ஸோ அது அப்படி டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா
சர்க்கியூட்டா சர்க்கியூட்டும் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸோ எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் சேவ் ஆகிடும். த ஃபியூஸ் ஒயர் இஸ் மேட் அப் ஆஃப் எ மெட்டீரியல் ஹூஸ் மெல்டிங் பாயிண்ட் இஸ் ரிலேட்டிவ்லி லோ. ஸோ இந்த ஃபியூஸ் ஒயர் எதனால் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டீரியல் அந்த மெட்டீரியலோட மெல்டிங் பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு ஃபியூஸ் ஒயர் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் தேர்ட் சப்மிஷனோட ஆன்சர். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் டூ இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் பார்த்தோம், ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் டீட்டெயில். நெக்ஸ்ட் கிளாஸில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.